எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சிம்பு நடிச்சு சமீபத்தில் வெளியான படம் தான் வெந்து தணிந்தது காடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாகம் தான். ரெண்டாவது பாகம் வந்து அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் வந்து ரிவ்யூ வந்து கொஞ்சம் மோசமாக கொடுத்ததுனால நம்ம கௌதம் மேனன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆகிட்டு ப்ளூ சட்டை மாறனுக்கும் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வெந்து தணிந்தது காடு ஒன் வந்து ஹிட்டு தான். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸும் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேல்ஸ் சார்பில் வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பத்துதல படத்தில் வந்து முக்கியமான ஆள் ஒருத்தர் வந்து இணைஞ்சிருக்காது. வேற யாரும் இல்லை பார்த்தீங்கன்னா கலையரசன் தான் வந்து முக்கியமான ஆள் வந்து இணைஞ்சிருக்காரு. இவர் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. கடைசியாக சார்பட்ட பரம்பரையில் கூட நடித்தார். இவர் வந்து தனித்தனியாக படங்கள் நடித்தாலும் அந்தளவுக்கு இவரோட படங்கள் வந்து போகிறதில்லை. இப்போ வந்து சிம்பு கூட வந்து முக்கியமான கேரக்டரில் வந்து இந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காராம் நம்ம கலையரசன். அதாவது பார்த்தீங்கன்னா சிம்பு இப்போ நடிச்சிட்டு இருக்க படம் தான் பத்துதல. இந்த படத்தில் அவர் கூட வந்து கௌதம் கார்த்திக்கும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஒபிலியன் கிருஷ்ணா அவர்கள் தான் டைரக்ட் பண்ணிக்கோ. ஒபிலியன் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜில்லுன்னு ஒரு காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்தார். இப்போ இவர் வந்து இந்த பத்துத்தல படத்தை சீக்கிரமாக எடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே எத்தனையோ தடவை எடுத்து முடிச்சு இவை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது நடக்கவேல. இப்போ வந்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு வந்து ரொம்ப விரத்தில் இறங்கி வந்திருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சிம்புது அடுத்த படம் வந்து பத்து தலை தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து படக்குழுவே வந்து அறிவிப்பாங்க. இப்போ இந்த ஷூட்டிங்கை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கலையரசனும் இந்த படத்தில் வந்து சிம்பு கூட ஜாயின் பண்ணுறாரு. சிம்பு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டாண்டர்ட் டானா, அதாவது பார்த்தீங்கன்னா வெந்து தணிந்தது காடுவாட அந்த படத்தில் எப்படி டானா நடித்தாரோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டாண்டர்ட் டானா தான் வந்து இந்த பத்து தலை படத்துலேயும் நடிச்சிருக்காரு. கூட நம்ம கௌதம் கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூட நம்ம நடிச்சிருக்காரு. கூடவே நிறைய பேர் வந்து நிறைய கிட்ட ஸ்டார் காஸ்டெல்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கார்த்திக்கு அடுத்த லெவலில் நம்ம கலையரசனுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்களாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்தமாரி அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எந்தெந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். கூடவே பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.